ஊருக்காரனுக்கு முன்னே கையை கட்டி வாயை பத்தி நிக்கிறதுக்கு பேர் ஒரு தொழில், அதுக்கு ஒரு சாதி. இந்த கையால் இனிமே இந்த தொழில செய்ய மாட்டேன். மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. புள்ளி பாசிச்ச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இப்போ அதிமுக வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கு இல்லையா, பாஜக ஆதரவாக இருக்கு. அப்போ நீ சொல்லணும், ஒரு சொல்லணும்னு சொல்லுவாங்களே, நீட்டை எதுக்குது அதிமுக? எப்படியாவது திமுகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும், திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிம்பத்தை கட்டமைக்கணும்ட்டு. இது இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லை, ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு 50 வருஷமா வந்து பேசி பார்த்தாச்சு, திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முதல்வருடைய மகனே இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுக்க லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்களாக தமிழக அரசியல் களம் மட்டுமல்லாது மத்தியிலும் சலசலப்பு, பரபரப்பு, கொந்தளிப்புன்னு போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதன ஒழிப்பு நிகழ்வில் பேசிய விஷயங்கள் தான் தற்போது இவ்வளவு பெரும் சர்ச்சையாயிருக்கிறது. பல வழக்குகளையும் அவர் மீது தொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறோம். இதற்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார். வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம்தான், சனாதன திராவிட ஒழிப்பு மாநாடெல்லாம் நடந்திருக்கு, சனாதன ஒழிப்பு நிகழ்வு நடந்திருக்கு, அந்த இதில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, அதாவது சனாதன ஒழிக்கணும், அதாவது டெங்கு மலேரியா மாதிரி எதிர்க்க முடியாது, ஒழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சனாதனம்னு அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறார்? ஏன்னா இன்றைக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இல்லையா, 80% மக்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த நாட்டில் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முதல்வருடைய மகனே இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு பாஜகவின் மூத்த தலைவர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க. விமர்சனம் ஒரு வித்தலாட்டம், அது வேற. எனக்கு முதல்ல பெரிய வியப்பு என்னென்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த வயசில் எப்படி இவ்வளவு தெளிவாக நுட்பமாக வந்து சனாதன எதிர்ப்பு என்பது போதாது, சனாதன ஒழிப்பு என்பது தான் சரியான தலைப்பு கொடுத்துருக்கீங்க மகிழ்ச்சின்னு சொல்லி இவ்வளவு தெளிவாக பேசியிருக்கார்ன்றது எனக்கு வியப்பாக இருக்கு. ஏன்னா வள்ளலாருடைய கருத்தைத்தான் வழிமொழிந்து அவர் பேசியிருக்கார். இவர் எப்படி வள்ளலார் கருத்தெல்லாம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு வழிமொழிஞ்சு பேசினார்ன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியம் வர்றதுக்கு சகஜம்தான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இடஒதுக்கீடு பற்றி நான் அன்னைக்கு அந்த படம் எடுத்தது தவறு தான் நான் உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது நாங்கள் அதனால் வந்துட்டு இல்லை, அவர் இந்த இதில் வந்துட்டு மாமன்னன் படத்தில் அது அந்த மாதிரியான பாகுபாடு எந்த கட்சியில் இருந்தாலும் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டியதான்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டாக தான் பதில் கொடுத்தார். அதனால் மெச்சூரிட்டி இல்லாமலாம் பதில் கொடுக்கல. இந்த விஷயத்தில் சனாதனம் பற்றிலாம் வந்து ஒரு வள்ளலாரோட வழிமொழிகிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது தான். சனாதன ஒழிப்பு என்பது இந்துக்கள் இனப்படுகொலைன்றதெல்லாம் கட்டுக்கதை பண்ணி இட்டு கட்டி பேசுறது. ஏன்னா சனாதனம் என்பது வர்ணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மம்னு சொல்லி தெய்வத்தின் குரலில் மகா பெரியவான்னு இவங்க லோக குருன்னு சொல்லி அழைக்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் சொல்லியிருக்கார். அது கரெக்டாக அவர் என்ன சொன்னார்ன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, பாரம்பரியம் என்கிற கட்டுப்பாடாக ஆதியில் வைத்தார்கள். அப்போது தொழிலே இரத்தத்தில் ஊறி அது எப்படிப்பட்டதாக இருந்தும் அதிலே ஒரு பெருமையுடன் இது நம் அப்பன் பாட்டன் கால சொத்து, நம் குலதனம் என்கிற நிறைவு இருந்தது. நிறைவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லை. சமூகத்தின் அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட நிறைவை ஏற்படுத்தி தந்த வர்ண தர்மம் என்ற உத்தமமான ஏற்பாட்டை குற்றம் சொல்லவே கூடாது. அதாவது செத்தாலும் சிவதர்மத்தை விடக்கூடாது, இப்போது மட்டும் சாகாமல் இருக்க போகிறோம், எந்த தொழிலையுமே அந்த பரம்பரையில் வந்தவன் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும், இல்லாவிட்டால் போட்டி பொறாமை வரும் என்பது விதிதானே. அவர் என்ன சொல்கிறாரு, அவனவன் குலத்தொழிலை அவன் செஞ்சிட்ருக்கணும், அது இல்லாமல் வந்து வேறு தொழில் யார் வேணால் என்ன தொழில் வேணால் செய்யலாம் அப்படின்னு வந்தால் படிப்புக்கும் லகுவான தொழிலுக்கும் போட்டி ஏற்பட்டுடும். மூட்டத்துக்குறம் பிள்ளை வந்து படிக்கிறது வந்துட்டான்னா போட்டி தானே, படிக்கிறவன் பிள்ளை மட்டும் படிச்சுட்டே இருக்கட்டும், வேதம் முதல் வேதம் மட்டும் ஓதிக்கிட்டே இருப்பான், கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு நல்லா காசு வாங்கிட்டு போகிறவங்க ஈஸியாக வாங்கிட்டே போவாங்க. மூட்டத்துக்குறம் பிள்ளை மூட்டை தூக்கிகிட்டே இருக்கணும், சவரம் பண்ணுறோம் சவரம் பண்ணிட்டு துணி துவைக்க துணி துவைச்சிட்டே இருக்கணும். அவன் அவன் தொழில் அவங்க செஞ்சுட்டு தான் போட்டி இருக்காதான், எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு காம்படிஷனே இருக்காது.
சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தகுதின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? நீதி கட்சி வந்து அதை நீக்கினது. சான்ஸ்கிரிட்டுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறது என்ன சம்மந்தம் இருக்குது? வேறு யாரும் வந்துடக்கூடாது, அவள் மட்டும்தான் படிக்கணும், அப்படி ஒரு இதை வச்சுருந்தாங்க. அதே போல விமர்சனங்கள் நீட்டு அது இருக்குது, அது பேசுனா நீளமாக போயிட்டுருக்கணும், அதை விட்டுடுவாங்க. இங்கே வந்து இப்போ சனாதன தர்மம் என்பது வர்ணாசிர தர்மம், நாலு வர்ணம், நாலு ஜாதி, இவன் தான் இதை பண்ணணும், அவன் தான் இதை பண்ணணும். அதாவது பிராமணர்கள் வேதம் ஓதணும், சத்திரிகள் நாட்டை ஆளணும், வைசியர்கள் வியாபாரம் பண்ணணும், சூத்திரர்கள் வந்து இந்த மூன்று ஜாதிக்கும் அடிமையாக சேவை செய்யணும், அதுதான் சனாதன தர்மம் சொல்கிறது. அதை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. அதைத்தானே வள்ளலார் சொல்கிறாரு இல்லையா? வள்ளலார் என்ன சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இருங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்றார். எல்லாம் பொய். இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புன்செயில் எருவாக்கி போட்டு மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு ஒழிக்கிறதானே, குழி தோண்டி போட்டு புதடான்றாரு வள்ளலார். தானே சனாதனத்தை ஒழிக்கணும் தான் சொல்கிறாரு. இந்த ஆளுநர் அங்கே போயிட்டு சனாதனத்தின் உச்ச நிறுத்தத்தினா ஒரு பொய்யாளி விட்டுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் வள்ளலார் வந்து சனாதனத்துக்கு கடுமையான எதிர்ப்பு. அப்போ வள்ளலார் சொன்னதை இன்று வழிமொழிந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார். இது எப்படி இனப்படுகொலையாகும்? இந்துக்களை காப்பாற்றுவதற்காக பேசுனது தான் சனாதன ஒழிப்பு. அது எப்படி 80% மக்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் சனாதனம் இந்துத்துவம் அப்படிங்கிறாங்க. பிஜேபியினர் அதை தான் முன்வைக்கிறாங்க. இந்துக்கள் 80% வாழ்கிறாங்க, அவங்களாம் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, அவங்கள ஓட்டு வாங்கிக்காக பேசுகிறீங்க, அவங்க இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம். இதாவது இதெல்லாம் திசை திருப்பி கூடிய விதண்டாவாதம். அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க, ஜேபி நட்டா அவர்கள் பேசுவாங்க. இங்கே வந்து ஒரே இது, இன்றைக்கி எப்படியாவது திமுகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும், திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிம்பத்தை கட்டமைக்கணும்ட்டு. இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு 50 வருஷமாக வந்து பேசி பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக வந்து 6வது முறையாக வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 80% இருக்காங்க. ஆனால் அது வேற, ஆனால் சனாதனம்ன்றது வேற. இந்து என்பதில் யாரு எந்த இந்து? ரெண்டு இந்து இருக்கான், வேதம் ஓதுற இந்து ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அடிமைசேகம் செய்கிற ஒரு இந்து, ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. அந்த ரெண்டு இந்துக்கள் கிடையாது. இந்துக்களுக்குள்ளே பாகுபாடு பார்க்காத, எல்லாரும் சமம், ஜாதி வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனத்துக்கு எதிர்ப்பு, திராவிடம். ஆனால் ஜாதி வேறுபாடு பார்க்கணும், அவனவன் குலத்தொழில் அவன் செய்யணும், அப்போ தான் போட்டி வரக்கூடாது அப்படின்னு தானே சங்கராச்சாரியா சொல்கிறாரு. அவள் படிக்கிறதுக்கு போட்டி வந்துடும், வேறு தொழில் செய்யறதுக்கு போட்டி வந்துடும், கிளார்க் வேலை பார்க்கறதுக்கு போட்டி வந்துடும், மேனேஜர் வேலைக்கு போட்டி வந்துடும், ஐடி இன்ஜினியர் ஆகிறதுக்கு போட்டி வந்துடும், அதெல்லாம் வரக்கூடாது. அவன் தொழிலை வந்து அவன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க போட்டி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையும் இருந்துப்பாங்க 100%. இந்தியா கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவை தொடர்ந்து இதுவரைக்கும் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களே விமர்சித்தது கிடையாது. ஆனால் சமீப நாட்களுக்கு முன்னதாக நேரடியாக திமுக என்று சொல்லியே குடும்ப ஆட்சி நடக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரும் பேச்சை பேசியிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள். தொடர்ந்து இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் ராஜஸ்தானில் போய் தமிழக திமுக, தமிழக ஆளும் கட்சியை பற்றி பேசியிருக்கிறார்கள். திமுக அவ்வளவு கவனம் பார்க்கப்படுகிறதா? திமுகவை கண்டு, தமிழகத்தை கண்டு அஞ்சுகிறதா? தமிழகத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாது. கண்ணை திறந்தாலே ஸ்டாலின் அவரை பயமுறுத்துறாரு, தூக்கத்து கண்ணை மூடுனா பயமுறுத்துறாரு போல இருக்கு அமித்ஷாவையும் மோடியையும். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு தூக்கமே வரதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இங்க அது சொன்னது வேற எதையாவது பேசிட்டு நீங்க வந்து பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுக்காக சொன்னது, கட்சிக்காரங்களுக்கு பேசினது அது. அதையும் இதையும் வந்துட்டு இது கிடையாது. அவர் வந்து உங்களை கண்டு பயப்படுறதா இருந்தா ஓப்பனா சொல்ற, ஆட்சியே போனாலும் கவலை இல்லை, மதவாத பாசிச பாஜக ஆட்சி விட்டு நீக்கணும், இந்தியாவை காப்பாற்றணும்னு வெளிப்படையாக ஓப்பனாக பேசிட்டார் துணிச்சலாக. எனக்கு எல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், முதல்வர் ஸ்டாலின் இந்த அளவுக்கு உறுதியாக கொள்கை பிடிப்போடவும் இவ்வளோ ஒரு துணிச்சலோடும் பாஜகவை எதிர்ப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் முதல்வர் ஆன பிறகு அவர் அவ்வளவு துணிச்சலாக எதிர்க்கிறா, எனக்கெல்லாம் உண்மையிலே வியப்பாகவே இருக்குது. நானெலாம் எதிர்பார்க்கவே இல்லை. கலைஞர் காங்கிரஸை எதிர்த்தார்,
காங்கிரஸ் ஏற்றுனா காங்கிரஸ் வந்து இந்த ஜனநாயக தப்பு பண்ணும் காங்கிரஸும், ஆனால் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பண்ணுவாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், இதெல்லாம் யோசிப்பாங்க. நீதிமன்றத்தும் அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க. இந்த பாஜக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல், அரசியல் சாசனத்தை கவலைப்படலை, நீதிமன்ற உத்தரவு பற்றி கவலைப்பட, நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் அதை செல்லாதாகத்துக்கு உடனே வேற ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி எதை பற்றியும் மதிக்காமல் எல்லாத்தையும் காலுக்கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு தனக்கு அதிகார வெறி ஒன்று மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்குன்றதுக்காக எல்லா அயோக்கியத்தனத்தையும் பஞ்சமாக பாதகத்தையும் செய்ய துணிந்த ஒரு கட்சியை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கிறார்னா, உண்மையிலே சொல்கிறேன், கலைஞரை போல் ரெண்டு மடங்கு துணிச்சல் இருந்தால் தான் எதிர்க்க முடியும். அவர் துணிச்சலாக எதிர்க்கிறாரு, அதுதான் பயம். இந்த கூட்டணி இன்றைக்கி உருவாகுது, இந்தியா கூட்டணி உருவாகுதுன்னா அதில் முக்கியமான ரோல் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்குது. பாட்னா கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி வந்தது முதல்வர் ஸ்டாலின் பேசி, கெஜ்ரிவால் வரமாட்டேன்னு சொன்னார், அந்த மத்திய அரசு அவசர சட்டத்தை காங்கிரஸ் எதுக்கல அப்படின்ட்டு, எதுக்கும் நான் உறுதி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி சொன்னார், வந்தார். வந்துட்டு பாட்னா கூட்டத்தில் சொன்னார், அந்த அவசர சட்டத்துக்கு அதை ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் வந்து அதிக நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்குன்றத, அந்த சட்டத்தை எதுக்கலைன்னு சொன்னால் நான் அடுத்த கூட்டத்தை வரமாட்டேன்னார். அதுக்கு அடுத்த கூட்டம் கூடும்னா காங்கிரஸ்கிட்ட பேசி காங்கிரஸ் வந்து எதுக்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி இந்த பேச்சை போர்க் பண்ணுறதுல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்று காங்கிரஸையும் நீங்கள் இறங்கி வா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையும் துணிச்சலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து காங்கிரஸுக்கு கணிசமான ஆள் வெற்றி பெற்று கொடுக்குறார், அது ஒன்று. ரெண்டாவது, எல்லா கட்சி தலைவர்களோடும் சுமூக உறவு வச்சுருக்கார் முதல்வர் ஸ்டாலின், பேசக்கூடிய அளவில் எல்லாரோடும் சுமூக உறவு இருக்கிறதுனால சொல்லிடுறேன். அந்த முக்கியமான அந்த இந்தியா கூட்டணிக்கு மெயின் ரோல் அவர் ப்ளே பண்ணுறார். 1977 ஜனதா கட்சி உருவாகிறது கலைஞர் எப்படி பாடுபட்டாரோ, அதே போல் 1987-89 விபி சிங் ஜனதா தளம் அங்கே ஆட்சி அமைக்க, விபி சிங் அப்போ வந்து வெற்றி பெறத்துக்கு எப்படி பாடுபட்டாரோ பாருங்க. எப்போல்லாம் கிரைசிஸ் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரும்போதோ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றது தான் இந்தியாவோட வரலாறு. 77 அதுதான் வரலாறு, 89 வரலாறு. அந்த வரலாற்றை மீண்டும் படைப்பிடுவார் ஸ்டாலின்ற பயத்தினால தான் இங்கே வந்தால் கும்முடி பூண்டியை தாண்டினா திமுக யாருக்கும் தெரியாதுன்றாங்க. அங்கே போனால் அந்தமான் போனால் பேசுகிறார், மகாராஷ்டிரா பேசுகிறார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், எங்கே போனாலும் திமுகவை தான் திட்டிகிட்ருக்காங்க. அது அச்சத்தின் வெளிப்பாடு தான். திமுகவின் அந்த பயனாலேயே இது வரைக்கும் அந்த ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, எதிர்கட்சிகள் கூட்டணி ஆட்சி நிகழ்ந்திருக்கு. அந்த வரலாற்று அந்த வரலாறு இந்த முறை அதே போன்ற நடைமுறையால் வெற்றிக்கு வித்திடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகிடும் அப்படிங்கிறதான் பாஜகவினரோட விமர்சனமாக இருக்குது. என்னென்னா, இந்த அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய இந்த விமர்சனம் பாஜக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிர்பந்தம் என்னென்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு உதயநிதி அமைச்சர் உதயநிதி வச்சிருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களாங்கிறத நீ முன் வந்து சொல்லணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை பேசுகிற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு, ஆம் ஆத்மி இதிலேருந்து மாறுபட்டிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு இதனால் ஒரு இல்லை இல்லை, அதாவது அவங்க வந்து அதில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே கொள்கையா, வேறு வேறு கொள்கை, வேறு கொள்கை இருக்குது. அவங்களை ஒன்றிணைவது ஒற்றை புள்ளி, பாசிச்ச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதை ஒழிக்கணுன்றது தான் அந்த புள்ளியில் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ அதிமுக வந்து நீட்டுக்கு எதிராக இருக்குது இல்லையா, பாஜக ஆதரவாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ சொல்லணும், இவர் சொல்லணும்னு சொல்லுவாங்களே, நீட்டை எதுக்குது அதிமுக, பாஜக நாங்கள் நீட்டை எதுக்குறோன்னு சொல்லி சொல்லணும். வேறு வழியே இல்லாமல் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த சட்டத்தில் அதிமுக பாஜகவிற்கு ஆதரவாக தானே இருக்குது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதிர்த்தாங்க, அதை சட்டசபையுடைய காலம் குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு, இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால திமுக சீக்கிரத்தில் கட்சி 2024 தேர்தல் வந்துருவங்க தான் ஆதரிக்கிறாங்க. அதாவது சில கட்சிகளுக்கு எப்படின்னு சொன்னால், அவங்க நிலைப்பாடு எப்படி, அவங்க கொள்கை என்னென்னா, அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கை இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு கொள்கை இருக்கும், எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு கொள்கை. எல்லா கட்சிக்கும் மோடிக்குமே அதுதான். ஏன்னா என் பிணத்தின் மேல் போய் தான் ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தணுன்னாரு, ஆதார் கார்டை பாஜக எடுத்தது. இப்போ அதே மோடி தான் ராத்திரி நள்ளிரவில் சட்டம் ஏற்றி அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தினார். அப்போ வந்து எங்கே போனாலும் ஆதார் கார்டு வேணுங்கிறான். அதனால் வந்துட்டு ஆளுங்கட்சி ஆனவுடனே அவங்க கொள்கையை மாற்றிக்கிறாங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு இதில் சமதர்மம் சமுதாயம் என்பதே காங்கிரஸின் நிலைப்பாடு. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, அதை நாங்கள்
ஆதரிக்கிறோம் அப்படின்னு கே சி வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் முன்னாடி நான் கேட்ட மாதிரி இப்போ அனைவரும் முன் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க இல்லையா. திமுக கருத்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது திமுக. இங்க தமிழகத்துக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. ராஜஸ்தானுக்கு போறாரு, ஜே பி நட்டா ராஜஸ்தான்ல பேசுறாரு, அமித்ஷா அவர்கள் அங்க போய் பேசுறாரு. இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு இல்லையா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்தியா கூட்டணி இந்து விரோத உத்தி கொண்ட கூட்டணி அப்படிங்கறத பாஜக 2 தினங்களுக்கு முன்பு இருந்தே பிரச்சாரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அதைத்தானே செய்ய முடியும், வேற வழி. இந்து விரோதம் மத உணர்வை தூண்டி விட்டு தானே ஆக்குவாங்க முடியும். 9 வருஷத்துல நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், உலகம் மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, வேற வழி இல்ல. மத வெறியை தூண்டுறதுக்கு பாஜக தமிழகத்துல பாஜக தலைவர்கள் வந்து கோயில் உண்டியல் மட்டும் வேணும், ஆனா சனாதனத்தை எதிர்ப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. கோயில் உண்டியல் என்ன இருக்கு, கோயிலுக்கு தானே செய்யறாங்க திரும்ப அந்த பணத்தை எடுத்து. இந்த அறநிலையத்துறையே நீங்க ஒதுக்கிட்டு பேசுங்க உதயநிதி அப்படின்னு இருக்காங்க வானதி சீனிவாசன். சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த அறநிலையம் வேறு, இந்த அறநிலையத்துறை வேறு. சனாதனம் என்பது சாதி பாகுபாடு ஏற்றத்தாழ்வு சொல்லுது, அது வர்ணாசிரமம், அதைத்தான் எதிர்க்கிறாங்க. இந்து கடவுள் வேண்டாம் அது வேண்டாம்லாம் யாரும் சொல்லலை. அண்ணா கட்சி ஆரம்பிச்சோடனே ஒன்றிய குலம் ஒரு உணை தேவன் தான் சொன்னார். சொல்லுங்களா, ஓடாத தேரை ஓட விட்டவர் கலைஞர் தான் திருவாரூரில். திரு மயிலாப்பூர் குளத்தை தூர்வாரினது கலைஞர் தான். ஆனால் இன்றைக்கி இத்தனை கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி கோயில் நிலங்கள் வந்து 5000 கோடி பெருமானமுள்ள கோயில் நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்புல மீட்டிருக்காங்க. இன்னும் போனால் அது பெருமளவு நிலத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தது பாஜக காரங்க. அதெல்லாம் மீட்டிருக்காங்க. பெரும்பான்மை மக்களுக்கு ஆட்சி செய்ய வந்தால் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக தான் இருக்கும். அதை அவங்க கருத்து வேறையாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் யாரும் வந்து சாமி கும்பிடாதுன்னு இது போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுக பண்ணுதா சொல்லுங்கள். திமுக வந்து நிறைய பேர் முதல்வர் வீட்டில் அவர் மனைவியை சாமி கும்பிட்றாங்க. அவங்க சுதந்திரத்திலே இவர் தலையிடலை, இப்போ அடுத்தவங்க வீட்டு சுதந்திரத்தில் தலையிட போகிறாங்க. ஆனால் சனாதனம் என்பது நீ ஏற்றத்தவ நீ படிக்காத, உனக்கு படிக்கக்கூடாது, நீ வந்து அந்த தொழிலே செய், மூட்டை தூக்கம் மூட்டை தூக்கவே சொல்லு, சவரம் பண்ணுறோம் சவரம் பண்ணிகிட்டே இரு, நீ ஏன் படிக்க வர அப்படின்னு சொல்கிறது தான் எதுக்குறாங்க. இதே விளக்கத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் கொடுத்துருந்தார். இல்லைன்னா ஏங்க அவர் வள்ளலார் வந்து சாதி சமயம்லாம் ஒழியணும்னு சொல்லி சொல்கிறாரு. சனாதன ஆசிரம வர்ணாசிரமத்தில் மண்மூடி போடணும்னு சொல்கிறார்ல, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும்னு எதுக்கு சொல்கிறாரு. சாதி பாகுபாடு கூடாதுன்னு தானே சொல்கிறாரு. சனாதனம் சாதி பாகுபாடு சொல்கிறதுனால தான் அதுக்கு எதிராக வள்ளலார் பேசுகிறாரு. அந்த வள்ளலார் சொன்னதை வழிமொழிந்து தான் இன்றைக்கி உதயநிதி பேசியிருக்காரு. உதயநிதி பேசுனது தப்புன்னு சொன்னால் வள்ளலார் பேசுனதும் தப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கிறது. இதே இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதே உதயநிதி அவர்கள் இதையும் குறிப்பிடுகிறார். அதே போல் இந்த சனாதன ஒழிப்பு இந்த கருத்தை என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் அதிமுகவினரிடம் போய் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நோக்கில் சொல்கிறார், பிஜேபியில் இருந்துட்டு அவங்க என்ன சொல்ல முடியும், பாஜக உடனான கூட்டணியில் இருந்துட்டு அதிமுகவினர் என்ன சொல்லிட முடியும், எது பற்றி சனாதன ஒழிப்பு உதயநிதி அவர்களுடைய கருத்தை பற்றி செய்தியாளர்கள். அதுதான் அதுதான் சிக்கல். அவங்க கொண்டு கார்னர் பண்ணுறாரு. எங்களை சொல்லிட்டு இல்லை, மற்ற கட்சிகள் சொல்லணும்னு சொல்லிட்டீங்கல்ல, வடக்கில் இருக்கிற கட்சிகள்லாம் சொல்லணும்னு. இங்கே இருக்கிற அதிமுக சனாதனம் பற்றி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அடிப்படையில் ஒரு விஷயம், 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுக வந்து மதவாத கட்சி கிடையாது. அது ஒரு செக்யூலர் பார்ட்டி, மதச்சார்பற்ற கட்சி. அவங்க சனாதனத்தை உயர்த்தி பிடிக்க முடியாது. அதனால தான் கார்னர் கொண்டு போய் செக் வைக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இப்போ கொண்டு வர்றதுக்கு பாஜக இவ்வளவு துடிப்பது ஏன்? 5 நாட்கள் நாடாளுமன்றம் கூட இருக்குது. திடீர்னு இந்த நாடாளுமன்ற கூட்டம் நடத்துவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த 5 நாட்களில் என்ன நல்லா பாஜக செய்ய இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாம் இந்தியா கூட்டணியை பார்த்து ஏற்பட்ட அச்சம் காரணமாகத்தான், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா. இது வந்து 2024 தேர்தலுக்குள் இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 ரிமோட், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க கொண்டு வரணும், மற்ற கட்சிகள்லாம் பேசணும், ஒவ்வொரு மாநில அரசும் சட்டசபைகளை தீர்மானம் நிறைவேற்றணும், இவ்வளவும் செஞ்சு 5 சட்டத்திருத்தம் கொண்டு வரணும், அதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும், எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதை அவளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனாலும் நாங்கள் கொண்டு வந்துடுவோன்ற மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அவங்க கிட்ட. மெஜாரிட்டி இருக்குது, 2/3 மெஜாரிட்டி வேணும்.
அப்போ தான் கொண்டு வர முடியும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவளுக்கு அந்த பெரிய ப்ராசஸ் அது, அதை வந்து இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவங்க பண்ணுறது என்னென்னா, இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிங்க, கேரளா இருக்குது. கேரளாவில் வந்து சட்டசபை தேர்தல் யார் யாருக்கும் போட்டி, காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போட்டி. இப்போ வந்து அவங்க ஒன்றா நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தகுதி பங்கீடு போட்டுக்கிட்டு ஒன்றா நிற்பாங்க மக்களவைத் தேர்தலில். ரெண்டும் ஒரே நேரத்தில் வச்சா என்ன செய்ய முடியும், ஒன்றா நிற்க முடியாது. இதில் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம். அது இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காகத்தான் வந்துட்டால் என்ன பண்ணுறது, கொண்டு வந்துடுன்றாங்களே, கொண்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒன்றா இருந்தோம்னா ஒருத்த வெளில போயிடுவோமா, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலான்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறோன்ற மாதிரிலாம். ஆட்சி கலைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூடிய விரைவில் அப்படின்ற ஒரு கருத்தும் சமூக ஊடகங்களில் பார்த்து, அது நம்ம எடப்பாடி சொல்லிட்டு இருப்பார். ஒரு ஆசை கட்டுக்கிட்ட என்ன சொல்ல வேண்டியதான், எப்படி எதை வச்சு கலைப்பாங்க, திமுக ஆட்சி கலைக்கணும்னா இதுக்கு முன்னாடி மணிப்பூரில் கலைக்கணும். மணிப்பூர், ஹரியானா சட்டமன்றம் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நடக்குது கிரைம், அது குற்றம் நடக்காத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலும் குற்றங்கள் அங்கங்கே ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்களா சரியான்றது தான் பார்க்கணும். மணிப்பூரில் ஒன்றுமே நடக்கலையே, அவ்வளோ ஒரு 4 மாதமாக கலவரம் நடந்துக்கிட்டு, முந்தா நாள் கூட 3 பேரை கொண்டு விட்டான். எல்லாம் நடந்துட்டு எந்த ஒரு குறைந்தபட்சம் அந்த முதல்வரை கூட மாற்றலை. அதை பற்றி பிரதமர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. நன்றி சார், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.